உன்கிட்ட அரிசி வாங்கவே எனக்கு பிடிக்கலக்கா. ஏன்பா தம்பி அப்படி சொல்ற? ஆமா, உன்கிட்ட வாங்கிட்டு போற அரிசியை போய் வீட்டுல வச்சோம்னா வண்ணும் புழுவும் பூச்சியும் அதுல பிடிக்குது. அது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, அவ என்ன ஒரு புடி பிடிக்கிறா. அப்ப உன்கிட்ட அரிசி வாங்க எனக்கு எப்படி பிடிக்கும்? எல்லா பேரும் என்னை திட்டாங்க. வாங்கிட்டு போற அரிசியை வீட்டுல ஒழுங்கா வைக்க தெரியலன்னு சொல்லு. இதுல சின்ன பையன் மாதிரி திட்டுறாங்க கொட்டுறாங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்க. எப்படி ஒரு மூட்டை வாங்கிட்டு போறேன், அதை அப்படியே போய் அடுப்படியில வைக்கிறோம், பிரிச்சு எவ்வளவு அரிசி தேவையோ அதை எடுத்து சமைக்கிறோம், மறுபடியும் மூட்டையை கட்டியே வச்சிடறோம். இதுக்கு மேல எப்படித்தான் சரியா வைக்கிறது? அப்படி இல்லப்பா, அரிசியை வாங்கிட்டு போய் வீட்டுல அப்படியே வச்சிட கூடாது. அரிசிக்கு தனியா ஒரு டின் வாங்கி கொட்டி வைக்கணும். அக்கா என்ன புதுசா டின் வாங்கி விக்க ஆரம்பிச்சியா? ரைஸ்க்கு நைஸா அடி போடுற. தம்பிக்கு நல்லது சொன்னா ரொம்ப தான் பண்ற, போய் திட்டு வாங்க போ. சரிக்கா சரிக்கா, கோச்சுக்காத, நீ விஷயத்த சொல்லு. தம்பி, அரிசியை கடையில இருந்து வாங்கிட்டு போனா அரிசிக்குன்னு ஒரு டின் எடுத்து கொட்டி வைக்கணும்ப்பா. அப்பனாதான் ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சிலாம் பிடிக்காம இருக்கும். இப்ப வண்டு புழு பூச்சிலாம் பிடிக்காம இருக்கணும்னா ஒரு துண்டு வசம் எடுத்து அரிசி கொட்டி வைக்கிற டின்னுக்குள்ள போட்டு அதுக்கு மேல அரிசியை கொட்டி வச்சேன்னு வையே, உனக்கு வண்டு புழு பூச்சிலாம் வராது. இப்ப வசம்ப கூட நீ கடையில போய் வாங்க சோம்பேறிப்பட்டேன்னு வை. பக்கத்துல இருக்க வேப்ப மரத்துல ஒரு வேப்பங்கொப்பை பறிச்சுட்டு வந்து அரிசி கொட்டி வைக்கிற டின்ல அடியில போட்டு அதுக்கு மேல அரிசியை கொட்டி வை. நடுவுல கொஞ்சம் வேப்பங்கொத்தை போட்டு வை, அதுக்கு மேல கொஞ்சம் அரிசியை கொட்டி கடைசியா டின்ன மூட போகும்போது கொஞ்சம் வேப்பங்கொத்தையும் போட்டு மூடி வச்சனா உன் அரிசியை தேடி வண்டு வராது, புழு வராது, எனக்கு திட்டு வராது. அரிசி தரிசாகாம இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வழியை சொல்லிவிட்டக்கா. சரி, இப்ப நம்ம மாவு மில்ல போய் கோதுமையோ இல்ல வேற எதையோ போய் அரைச்சு வீட்டுல வந்து வச்சோம்னு ஏன் அந்த மாவுலையும் புழுவும் வண்டும் வந்து பெரிய இம்சம் பண்ணிருதுக்கா? அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அது ஒண்ணும் பெரிய ரகசியம் இல்லப்பா. அரிசிக்கு மாதிரி மாவுக்கு மாறலாம். இப்ப நம்ம வீட்டு ஆளுங்கெல்லாம் கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, கேழ்வரகு மாவு இப்படி எல்லாத்தையும் கடையில இருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது இல்ல. ஆனா அந்த வண்டு வரதேன்னு சும்மாவும் விட முடியாது. இப்ப இந்த மாவுல ராத்திரியும் கல் உப்பு, பத்து மிளகு, அப்புறம் காம்புக்கு இல்லாம ஒரு நாலஞ்சு வரமிளகாலாம் போட்டு கிண்டி வச்சேன்னு வை. இந்த வண்டு புழு பூச்சிலாம் மாவுல வந்து சேராது. இப்ப நீ சமைக்கும் போது இந்த உப்பு அளவு காரம் அளவு எல்லாம் கூடி போயிரும் நினைச்சனா இது எல்லாத்தையும் ஒரு துணியில கட்டி பொட்டல மாதிரி சுத்தி நீ மாவு சேர்த்து வச்சிருக்க ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சனா கூட உனக்கு வண்டு புழு பூச்சி வராது, மாவு கெட்டு போற தன்மை மாறிடும். ஓ, இப்ப இந்த இதெல்லாம் பண்ணோம்னா மாவுல வண்டு வராதாக்கா? ஆமா தம்பி, வராது இல்ல. என்ன இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்குக்கா. இப்ப என்கிட்ட சொல்றதெல்லாம் என்னைய வச்சுதான் நீ டெஸ்ட் பண்ண போறியா இல்ல உங்க வீட்டுல நீ உண்மையாவே ஃபாலோ பண்றியா? அட இல்ல தம்பி, இப்ப எங்க அக்கா வீட்டுல கூட பாத்துட்டு தான் வந்தேன். ஒரு தப்பால அரிசி கொட்டி வச்சிருந்தாங்க, இடையில அந்த வேப்பங்குழுந்து எல்லாம் போட்டு வச்சாங்க. நம்ம வீட்டுல கூட மாவுக்கெல்லாம் அந்த வரமிளகா எல்லாம் போட்டு வைக்கிறது வழக்கம் தான்ப்பா. இல்லாட்டி உன்ட்ட சொல்லுவனா? அது சரி, இல்லாத பொல்லாத விஷயத்த நீ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும். சரி, மாவு அரிசிய காப்பாத்துறதுக்கு வழி சொல்லிட்ட, அப்படியே இந்த பருப்பை பாதுகாப்பதற்கு ஏதாவது ஒண்ணு சொன்னா? பருப்புக்கும் ஒன்னும் பெரிய ரகசியம்லாம் இல்ல தம்பி. பருப்புக்கும் அரிசிக்கும் மாவுக்கு செஞ்ச மாதிரியே செய்யலாம். அப்படியும் இல்லாட்டி பருப்பை இப்ப கடையில இருந்து வாங்கிட்டு போனோன்னே ஒரு முரத்துல கொட்டி இப்படி இருந்தா இப்படி புடைச்சிட்டு பவுடர்லாம் பறந்து போனதுக்கு அப்புறம் டப்பால கொட்டி சேர்த்து வச்சுக்கலாம். பொதுவாகவே மாசத்துல ஒரு நாள் வெயில்ல எடுத்து காய வச்சுட்டு நம்ம சேமிச்சோம்னா எந்த ஒரு பொருளையும் வண்டு புழு பூச்சிலாம் பிடிக்காதுப்பா. நம்மளும் வண்டு பிடிச்சிச்சு புழு பிடிச்சுன்னு கொண்டு போய் கொட்டாம மாசத்துல கொஞ்சம் காசை சேமிச்சு வச்ச மாதிரி இருக்கும். காசை மிச்சம் பண்றோமோ இல்லையோக்கா, அந்த மாவுல எல்லாம் வண்டு புடிச்சிச்சுன்னு வைங்க, சந்திரமுகி அருந்ததி எல்லாம் வீட்டுல லைவாவே பாக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. நீயும் இன்னைக்கு இன்னைக்கு என் கிட்ட பேசுற, உங்க வீட்டுல பாவம் என்ன போடு போடுறியோ அந்த மனுஷனை கேட்டாத்தான் தெரியும். எது இதா? இதாக்கா சந்திரமுகி வந்துருச்சு. வேமா நீ அரிசியை போட்டு வை, நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன். தடி.